கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற காரணத்தினால் இந்த மாவட்ட செயலாளர்களின் பெயரையும் விழிக்க வேண்டும், மற்ற மாவட்ட செயலாளர்கள் பொறுத்திருள வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர்கள் சேந்தநாடு அறிவுக்கரசு மதியழகன் ஆகிய தோழர்களே, அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து அதுவும் லட்சக்கணக்கிலே திரண்டு வந்து தேனடையில் தேனீக்கள் ஒட்டிக்கொண்டிருப்பதை போல எல் விழுந்தால் எல் இறங்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாலை 3 மணியிலிருந்து ஏறத்தாழ 6 மணி நேரம் இங்கே இந்த மேடையை முற்றுகையிடும் படையினை போல இங்கே திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு நன்றி சொல்லவே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்புதான் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் அதிரச் செய்யக்கூடிய வகையில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பங்கேற்று ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்தீர்கள். அதற்கு நான் எப்படி நன்றி சொல்லுவதென்று தெரியாமல் இன்னும் திணறிக் கொண்டிருக்கிறேன். இந்த சூழலில் மகளிர் மாநாடு, மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வரலாற்றிலே மீண்டும் ஒரு மைல்கல் என்று சொல்லக்கூடிய வகையில் அகில இந்திய அளவிலே அரசியல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் லட்சக்கணக்கிலே திரண்டு வந்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் காலடிகளில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். எந்த மாநாட்டிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் இந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்திருக்கிறார்கள். எல்லா சாலைகளும் உளுந்தூர் பேட்டையை நோக்கியே என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் அத்தனை மூளை முடுக்குகளில் இருந்தும் அனைத்து சாலைகளும் இன்றைக்கு உளுந்தூர் பேட்டையை நோக்கி திரும்பி இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் நீளம் சிவப்பு மயம், மகளிர் சீருடை அணிந்து வந்திருக்கிற நிகழ்வு இந்த நிகழ்வு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டில் அதன் தலைவர் திருமாவளவன் உரையாற்றி அந்த காட்சிகளை பார்த்தோம்.